பெரியார் சிலை மீது செருப்பு மாலையிட்டு அவமதித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை யார் செய்திருந்தாலும் அவர்களை காவல்துறை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் பாஜகவின் தலைமையிலிருந்து ஒலித்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த குரலுக்கு சொந்தக்காரர்தான் தற்போது மத்திய அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கும் பாஜக தலைவர் எல் முருகன். தமிழகத்தில் பெரும்பாலான பாஜகவினருக்கு பெரியாரை பிடிக்காது. அவரை தொடர்ந்து விமர்சித்து வந்தவர்கள்தான் பாஜகவினராக தமிழகத்துக்கு அறிமுகமாகியிருந்தார்கள். ஆனால் பெரியார் சிலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் அதைத் தொடர்ந்து எழுந்த எல் முருகனின் எதிர்ப்பு குரலும் தான் தமிழக மக்களை அட போட வைத்தது. தமிழகத்தில் மத நம்பிக்கை இருப்பவர்கள் என்றாலும் இல்லாதவர்கள் என்றாலும் மதத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் எதிராக பேசிய பெரியாரை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இதை நன்கு புரிந்து வைத்த அரசியல்வாதியாகவே அறிமுகமானார் எல் முருகன். தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள கோனூர் கிராமத்தில் 1977 மே மாதம் 29 தேதி பிறந்தவர் எல் முருகன். தனது பள்ளி படிப்பிற்கு பிறகு சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் இளங்கலை பட்டமும் அறிவுசார் சொத்துரிமை குறித்து பட்டய பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் சட்ட முதுகலை பட்டமும் பெற்றார் எல் முருகன். அதன் பிறகு தொடர்ச்சியாக 15 மேல் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். கல்லூரி காலத்திலேயே இந்துத்துவ சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட எல் முருகன் RSS அமைப்பின் மாணவர் பிரிவான ABVP-யில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் என 3 மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் எல் முருகன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த எல் முருகனுக்கு தமிழக அரசியல் ஒன்றும் புதிதல்ல. 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கிய முருகன் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அந்த தேர்தலில் எல் முருகனுக்கு 1730 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. அந்த தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் அவர் பெற்றது வெறும் 1.07% மட்டுமே. அதற்கு பிறகு கேரள மாநில பாஜக பொறுப்பாளராக சில காலம் பதவி வகித்தார். அதேபோல் அம்பேத்கர் அறக்கட்டளையின் உறுப்பினராகவும் முருகன் சில காலம் இருந்தார். அதைத் தொடர்ந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அதாவது தேசிய SC ST ஆணைய துணைத் தலைவராகவும் செயல்பட்டார். இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் கொத்தடிமைகளாக இருந்த பல குடும்பங்களை மீட்டு மறுவாழ்விற்கு வழிவகை செய்யும் முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார். அதையடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய ஆணையத்தின் துணைத் தலைவராகவும் சில காலம் பணியாற்றியிருக்கிறார். தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதும் தமிழக பாஜக தலைமை பதவி காலியானது. இந்த பதவிக்கு பலரது பெயரும் அடிப்பட்ட நிலையில் RSS அமைப்பில் இவர் இருந்தபோது பணியாற்றிய அனுபவமும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தபோது இவர் எடுத்த நடவடிக்கைகளும் தேசிய கட்சியான பாஜகவின் மாநில தலைவர் என்ற பொறுப்பிற்கு இவரது பெயரை பரிந்துரைக்க காரணமாக அமைந்தது. 2019 தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்கு பிறகு தமிழக பாஜகவில் ஏற்படுத்தப்பட்ட சீரமைப்புகளின் விளைவாகத்தான் இந்த மாநில தலைவர் பதவியும் காலியானது. பல மாதங்கள் கழித்து அனைத்து பெயர் பரிந்துரைகளையும் பின்னுக்கு தள்ளி 2020 மார்ச் மாதம் தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இவர் பதவியேற்ற உடனேயே இவரது அதிரடிகளும் தொடங்கின. வேல் யாத்திரையை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் பயணித்தது பட்டி தொட்டி எங்கும் பாஜகவின் பெயரை உச்சரிக்க வைக்க உதவியது. தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளின் முதுகில் ஏறிதான் சவாரி செய்ய வேண்டும் என்பது தமிழகத்தில் இருக்கும் அரசியல் சூழ்நிலை. இதற்கு முன்பு மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் திமுகவின் துணையோடுதான் தமிழகத்தில் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருந்தது. அதே போன்ற நிலைதான் பாஜகவுக்கும் இருக்கிறது. இருந்த போதும் பல ஆண்டுகளாக ஒரு MLA கூட இல்லாத கட்சியாகவே தமிழக பாஜக இருந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் பெரும் சுமையோடு பாஜக தலைமை பொறுப்பிற்கு வந்திருந்தார் எல் முருகன். 20 மேலாக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எல் முருகன். தனக்கு வழங்கப்பட்ட பாஜக மாநில தலைவர் பதவியின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டார். திடீரென வெடித்த கருப்பர் கூட்டம் விவகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட எல் முருகன் மாநிலத்தின் இரும்பெரும் கட்சிகளான திமுக அதிமுகவுக்கு நிகராக பேரணி நடத்தி தன் கவனத்தை ஈர்த்தார். தமிழகத்தில் நிலவும் சாதாரண அரசியல் சிக்கலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் எல் முருகன்.
இதன் விளைவு தேர்தல் முடிவுகளில் நன்றாகவே தெரிந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தது பாஜக. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றது என்ற விமர்சனம் புகைந்து கொண்டிருந்த வேளையில் சாமர்த்தியமாக கூட்டணியை உறுதி செய்தார் எல் முருகன். கூட்டணியை உறுதி செய்ததுடன் 20 தொகுதிகளை கேட்டு பெற்று தேர்தலையும் சந்தித்தார். தேர்தல் முடிவுகள் எல் முருகனுக்கு சாதகமாகவே இருந்தன. தமிழகத்தில் நாகர்கோவில், திருநெல்வேலி, கோவை தெற்கு, மொடக்குறிச்சி ஆகிய 4 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தாலும் எல் முருகன் போட்டியிட்ட திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் தோல்வியை தழுவினார். இதிலும் குறிப்பாக வானதி சீனிவாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசனை போராடி தோற்கடித்திருந்தார். கட்சி தலைவரின் தோல்விக்கு பெரிய விமர்சனங்கள் எழும் என்றாலும் பல ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைக்காத ஒரு கட்சி என்ற விமர்சனத்தை துடைத்தெறியும் விதமாக 4 தொகுதிகளில் வெற்றி பெற வைத்தது டெல்லி மேலிடத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதில் இருந்தே எல் முருகனுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற கருத்து உலவியது. குறிப்பாக மத்திய அமைச்சராக ஆக்கப்படலாம் என்றும் அல்லது தமிழிசை சவுந்தரராஜனை போல ஆளுநராக கூட ஆகலாம் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் மத்திய அமைச்சர் பொறுப்புதான் எல் முருகனுக்கு வழங்கப்படும் என்றும் உறுதியாக நம்பினார்கள். இதற்கு காரணமும் இருக்கிறது. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அமைச்சரவையில் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்ற விமர்சனம் பாஜக மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது. கடந்த மோடி ஆட்சி காலத்தில் கூட தமிழகத்தில் இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த மோடி ஆட்சி காலத்தில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் மத்திய அமைச்சராக இருக்கும் போது அவர்கள் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை என்ற பார்வையும் முன்வைக்கப்பட்டது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் எல் முருகனுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த மத்திய உணவு மற்றும் விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானின் இடமும் காலியாக இருப்பதால் மொத்தத்தில் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய பிரதமர் மோடி கடந்த சில வாரங்களாகவே பாஜக தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வந்தார். அதே நேரத்தில் மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பான பேச்சு அடிப்பட்டதிலிருந்தே டெல்லியில் முகாமிட தொடங்கிய எல் முருகன் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து தமிழக பாஜகவின் சூழல் குறித்தும் வளர்ச்சி குறித்தும் பேசிக் கொண்டிருந்தார். சில அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததும் புதிய அமைச்சரவை பட்டியல் வெளியானது. இதில் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் உட்பட புதிதாக 43 பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் வாங்கி கொடுத்த தமிழக பாஜக தலைவர் எல் முருகனுக்கு தற்போது மத்திய அமைச்சரவையில் இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் பணியாலும் சமூக பணியாலும் தன்னையும் தான் சார்ந்த இயக்கத்தையும் வளர்த்தெடுத்த எல் முருகனுக்கு மற்றும் ஒரு அங்கீகாரமாக அமைந்திருக்கிறது இந்த அமைச்சரவை பொறுப்பு.